எங்க நான் books வாங்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where I can buy books அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை where can I buy books அப்படின்னு கேட்பீங்களா? Where can I buy books அப்படிங்கிறது தான் கரெக்ட். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வேர்ன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த சென்டென்ஸ் படிங்க. ஐ கேன் பை புக்ஸ், கேன் ஐ பை புக்ஸ், இது ரெண்டில் எது கேள்வி மாதிரி இருக்குது? கேன் ஐ பை புக்ஸ் இல்லையா. ஸோ வேறுங்கிறது இல்லைனாலும் இது ஒரு க்வெஸ்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது எங்கே நான் புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ வேர் கேன் ஐ பை புக்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போது உங்ககிட்ட யாராவது கேன் ஐ பை புக்ஸ், நான் புக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? எஸ் ஆர் நோ. அப்போது ஒன்றா நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா நோ யூ கான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது வேர் கேன் ஐ பை புக்ஸ் அப்படின்னு கேட்ட இடத்துலையே எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது அர்த்தம், இல்லை எப்படி வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்லாம் கேட்கணும் அப்படின்னா வேர்க்கு பதிலாக வென் கேன் ஐ பை புக்ஸ், எப்போனா புக்ஸ் வாங்கலாம், ஹவ் Can I buy books? எப்படினா புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொம்பவே சிம்பிளாக இருந்தது இல்லையா? இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் இங்கிலீஷில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட சோஷியல் மீடியா பேஜஸை உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் இருந்தபடியே பர்சனல் ட்ரெயினர் அசிஸ்டன்ஸோட இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள்.